திருநெல்வேலி மாநகர துணை ஆணையாளர் திரு சீனிவாசன் அவர்கள் பொதுமக்களுக்கு கொரோனா ஊரடங்கு காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று மயூரி தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்தார். நெல்லை மாநகர மக்களுக்கு காவல்துறையின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த ஊரடங்கு கொரோனா என்ற கொடிய தொற்று நோயை தடுப்பதற்காகவும் அதிலிருந்து மீண்டு வருவதற்காகவும் அரசாங்கம் பல்வேறு ஊரடங்கு உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றன. நெல்லை மாநகரத்தை பொறுத்தளவு ஒரு 23 செக் போஸ்ட்டுகள் அமைத்து வாகன பரிசோதனை அமைக்கப்பட்டு வருகின்றது. பல்வேறு இடங்களில் அவேர்னஸ் இதை பற்றிய நோயை பற்றி அவேர்னஸ் எடுத்து இயம்பி வருகிறோம். பொதுமக்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், வீட்டுக்குள்ளேயே இருங்கள், இந்த நோய் வந்து வெளியே வந்தால் தான் வரும், வீடு தேடி நோய் வராது. அதுமாதிரி எஸ்எம்எஸ் சோசியல் டிஸ்டன்சிங், அதாவது சமூக இடைவெளி, ஒருத்தருக்கு ஒருத்தர் 6 அடி இடைவெளியோடு தான் இருக்கணும். மாஸ்க் அணியணும், 2வது வந்து மாஸ்க் அணியணும். 3வது வந்து சானிடைசர் யூஸ் பண்ணணும், நல்லா சோப்பில் கையை கழுவி சானிடைசர் யூஸ் பண்ணணும். இந்த 3 ஃபாலோ பண்ணால் இந்த நோய் வந்து கண்டிப்பாக வராது. இதெல்லாம் சக்ஸஸ் ஃபார்முலா. நிறைய டெவலப்டு கண்ட்ரியில் இதை ஃபாலோ பண்ணி அந்த நோயை வந்து முற்றிலுமாக ஒழித்துள்ளார்கள். இது ஒரு போர், இது வந்து ஒரு ஹெல்த்துக்கான இயற்கையாக ஏற்படுத்திய போர் நினைக்கணும். போர் வர்றப்ப நம்ம வந்து அத்தியாவசியமான தேவைகளை தவிர்த்து ஆடம்பர தேவைக்கு ஆசைப்பட மாட்டோம். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் இந்த நோயிலிருந்து விரைவில் வந்து மீண்டு வருவோம். அரசாங்கம் சொல்லுகின்ற விதிமுறைகளை தயவுசெய்து கடைபிடித்து அலட்சியப்படுத்தாமல் வீட்டுக்குள்ளேயே இருங்கள், கொரோனாவை விரட்டலாம். சீக்கிரம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கொரோனாவை விரட்டலாம். நன்றி, வணக்கம்.